உசிலம்பட்டி அருகே சமத்துவபுரத்தில் நரிக்குறவ மக்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பட்டணங்கள் வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் கொரோனா தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா முழு ஊரடங்கில் பசியால் தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அரசுடன் இணைந்து பல்வேறு அரசியல் கட்சியினர், தன்னார்வ அமைப்பினர் நிவாரணப் பொருட்கள் மற்றும் உணவுப் பட்டணங்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் மதுரை மாவட்டம் சிலம்பட்டி அருகே உள்ள சமத்துவபுரத்தில் கொரோனா முழு ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வந்த சுமார் 50 நரிக்குறவ குடும்பங்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் கூட்டாட்சியர் ராஜ்குமார் 5 கிலோ அரிசி, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களை வழங்கினார். இதில் வட்டாட்சியர் விஜயலட்சுமி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் உசிலம்பட்டி பேருந்து நிலையத்தில் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் முழு ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்து உணவு கிடைக்காமல் தவித்து வந்த ஏழை எளிய மக்களுக்கு மாநில காங்கிரஸ் செயலாளர் இளங்கோவன் உணவுப் பட்டணங்களை வழங்கினார். இதில் காங்கிரஸ் கட்சியினர் பலர் தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து கலந்து கொண்டனா்.